நம்ம பக்கத்து நாடான நேபாளத்தில் பயங்கரமான ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கு. ரெண்டு பஸ்ஸு அதிகாலையில் போய்கிட்டு இருக்கும்போது ஆற்றுலையே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. காரணம் என்னென்னா, நிலச்சரிவு, கடுமையான வெள்ளம். இது ரெண்டுமே பிரைவேட் பஸ்ஸு தான். நேபாளத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, இமயமலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதமே அங்கே 90 பேர் இறந்து போயிருந்தாங்க. கடுமையான வெள்ள பாதிப்பால் அவங்க அவ்வளவு சிரமப்பட்ட நிகழ்வுகளை நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம் பிரசாத் சிக்னேச்சர்லேயே. இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறதுல இந்தியர்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 6 பேர் வந்து அதில் மாட்டியிருக்காங்க, இந்தியர்கள் மட்டுமே. அப்போது இந்த நிலச்சரிவு, 2 பஸ்ஸு போயிடுச்சு, அதில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. இப்போது இது நடந்தது எங்கே அப்படின்னா, நேபாளத்தினுடைய தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து சரியாக 100 கிலோமீட்டர் தொலைவில் திரிசூலி அப்படிங்கிற ஒரு ரிவர், ஒரு ஆற்றுப்படுகையில் பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு. போன பஸ்ஸினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பஸ்ஸோட பேர் ஏஞ்சல். இது பஸ்ஸு வந்து 24 பேரோட பயணப்பட்டிருக்கு. இன்னொரு பஸ்ஸு பின்னாடியே வந்திருக்கு, அதோட பேர் கணபதி டீலக்ஸ். அது 41 பேரோடு பயணப்பட்டிருக்கு. பயணப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது இரவு வேளையில் அந்த பயணம் இருந்திருக்கு. அப்போது அந்த மலைப்பாங்கான பகுதியில் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட உடனேயே டிரைவரோட கண்ட்ரோலை அந்த பஸ்ஸு இழந்துருச்சு. அப்போது வரிசையாக 1 to 1 2 பேருந்துகளுமே என்ன ஆகுது அப்படின்னா, ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆற்றுக்குள்ளே பஸ்ஸு இறங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட 2 பயணிகள் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தப்பிச்சு போன பயணிகள் உயிரோடு இருக்காங்களா, அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற விவரம் தெரியல. ஆனால் 2 பேர் மட்டும் தப்பிச்சிட்டதாகவும், 65 பேரில் 63 பேருடைய நிலைங்கிறது பரிதாபமான நிலை தான். இன்ன வரைக்கும் அவங்கள பற்றின எந்த டீட்டெயிலும் வெளியில் வரலை. எவ்வளவு பெரிய ஷாக்கிங் நியூஸ் பாருங்கள். 63 பேருடைய நிலை, அதுவும் மழை நேரத்தில் இப்படி பேருந்துகளை இயக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்குள்ளே வரும். ஆனாலும் பாவம், அரசு தன்னுடைய வேலையை செய்து பிரைவேட் வந்து காசு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரே காரணம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படியாவது போயிடணும்னு நினைக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, இதெல்லாம் தான் இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம். சரி, போயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீட்பு படையினர் உடனே விரைஞ்சாங்க. போய் இன்ன வரைக்கும் தேடுதலெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும். அங்கே போன நபர்களுடைய பேரை வரிசையாக நம்ம பார்த்துடலாம். இந்தியர்கள் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களுடைய அந்த பேரை மட்டும் பார்த்துடலாம். ஒருத்தர் பேர் சந்தோஷ், இன்னொருத்தர் பேர் சுரேந்திரு, ஆதித் மில்லேனா, இன்னொருத்தர் பேர் சுனில், சா நவாஸ், அதுக்கு பிறகு அன்சாரி உள்ளிட்ட 6 பேர் இந்தியர்கள் அதில் பயணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இந்த விவரம் கிடைச்ச உடனேயே அந்த நாட்டினுடைய, நேபாளத்தினுடைய பிரதமர் புஷ்ப கமல் தகால் அப்படிங்கிறவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. உடனடியாக தனது மீட்பு பணியை முடுக்கி விட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி நேபாளம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாட்டை பற்றிய முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டிய தேவைகளும் இருக்குது. என்ன அப்படின்னா, மன்னராட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. 2008 தான் அங்கே புதிதாக தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமே அறிவிக்கப்பட்டது. 2008 பிறகு தான் மன்னராட்சி முடிக்கப்பட்டு ஜனநாயகம் அப்படிங்கிறது அங்கே தலை தோங்குச்சு. அந்த வகையில் நேபாளம் அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு பொறுத்தளவில் அவங்களுக்குன்னு ஒரு நாணயம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு நோட்டுகள் இருக்கும்ல, அந்த நோட்டும் பெரிய லெவலில் சர்ச்சையாச்சு. எப்படின்னா, நம்முடைய இந்தியா இருக்குல்ல, இந்தியாவினுடைய நிலப்பகுதிகளை அதில் இணைத்து அவங்க ஒரு ரூபாய் நோட்டை வெளியிட்டார், 100 ரூபாய் நோட்டு. ஆக்சுவலி இந்தியாவினுடைய நோட்டுகள் இருக்குல்ல, 500 ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய நோட்டுகள் எல்லாமே நேபாளத்தில் செல்லுபடியாகும். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு நாட்டினுடைய நாணயம் இன்னொரு நாட்டில் செல்லுபடியாகும் அப்படிங்கிறது நேபாளத்தில் தான். நம்ம இந்தியாவில் யாராவது யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா இதை கவனமாக கேட்டுக்கோங்க.
நேபாளத்தில் இந்தியாவினுடைய நோட்டு செல்லுபடியாகும். அப்போது இந்த 100 ரூபாய் நோட்டை பொறுத்தளவில் அவங்களுடைய நிலத்தை வந்து வரைபடத்தை வரைஞ்சி வெளியிடுறாங்க. வெளியிடும் போது இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்குது, சீனா சத்தமே இல்லாமல் இருக்குது. அப்போது நேபாள மன்னரும் சரி, அதற்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பிரதமரும் சரி, இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய வரைபடத்தை தான் நாங்கள் வெளியிட்டோங்கிற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. அதை இந்தியா ஏற்றுக்கலை. கடைசியில் இன்னமும் அந்த ரூபாய் நோட்டை வெளியிடுவதில் இன்ன வரைக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ ரூபாய் நோட்டுகளில் அந்த அவங்களுடைய நாட்டினுடைய எல்லையோரத்தை வரையக்கூடாது, அது வந்து பிரச்சனைக்குரியது அப்படிங்கிறது இந்தியா கண்டிச்சிச்சு. இதை வந்து நேபாள அரசு கேட்குறாங்க கேட்கலை அப்படிங்கிற பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து நேபாளத்தில் இருந்து இங்கே திபெத்து உள்ளிட்ட இடங்களுக்கு, பூட்டான் உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அதிகமான பேர் இருக்காங்க. இமயமலையை நோக்கி ட்ராவல் பண்ணக்கூடியவங்க நேபாளத்தில் அதிகமான பேர் இருக்காங்க. அதிகமான குடிசை தொழில் எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மலைகளின் தேசம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு ஊர், கிராமம் இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த நேபாளம். அப்படிப்பட்ட நேபாள மக்களுக்கு இப்படி ஒரு துயரகரமான ஒரு நிகழ்வு, பேர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ஏஞ்சல், கணபதி, டீலக்ஸ் பஸ்ஸினுடைய பேர்லாம். அப்போது இன்னமும் வந்து நம்முடைய தமிழ் வாடையும் தமிழ் கடவுள்களுடைய பெயர்களும் அங்கே இடம் பிடித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் மக்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் எல்லா இனத்தவர்களும் நிறையா பேர் அங்கே வாழ்கிறாங்க. பழங்குடிகள் அதிகமாக நேபாளத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இன்றைக்கி 2 பஸ்ஸில் வந்து 63 பேர் காணாமல் போயிருக்காங்க, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு. அதிகாலை 3:30 அளவில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு, வெள்ளிக்கிழமை காலையில். ஸோ இரவு நேரம், அதாவது மக்கள் தூங்கிட்டு இருக்கிற நேரமும் 3:30 நடந்தது அப்படின்னா அந்த மக்கள் வந்து ஆற்றுல வந்து அவ்வளோ குளிர் இருக்கும், அந்த குளிரை தாண்டி அவங்க எப்படி உயிர் பிழைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை. மேபி வந்து இன்ன வரைக்கும் அவங்களுடைய உடல்கள் கிடைக்கல, உயிரோடும் கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு அடுத்த சில மணி நேரங்களில் செய்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளே, அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்தி என்னுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.